மகாளய அமாவாசையை முன்னிட்டு மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வழங்க கேட்கலாம். சுந்தரமூர்த்தி, இது தொடர்பான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க? உமா, புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய மகாவாச அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது ஆடி மாச அமாவாசை, தை மாச அமாவாசை, அதெல்லாம் வந்து ரொம்ப முன்னோர்களுக்கு விசேஷமானது. இதுலயே மகாலய அமாவாசைங்கிறது புரட்டாசி மாதம் 15 நாட்கள் தொடர்ந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு வருவாங்க. அதுல அமாவாசை என்று கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்துக்கு வந்து மகாலய தர்ப்பணம்னு பேரு. இந்த தர்ப்பணத்தை வந்து புகழ்பெற்ற நதிக்கரைகள், குளங்கள், புண்ணிய தீர்த்தங்கள், நதிகள், கடல்ல கொடுக்கறது வழக்கம். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி ஆற்றுல வந்து 16 தீர்த்த கிணறுகள் அடங்கிய ரிஷபதீர்த்த படித்துறை அமைந்திருக்கு. இது வந்து காட்சிக்கு இணையான இடங்கள்ல ஒன்றாக கருதப்படுது. இன்று மகாலய அமாவாசை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மயிலாடுதுறை காவிரி படித்துறையில கூடி முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகளை செய்து தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செஞ்சாங்க. இந்த தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது அதன் மீதமுள்ள அந்த தர்ப்பணம் அளித்த பொருட்களை நீர்நிலைகளில் விட வேண்டும் என்பது ஐதீகம். இன்று வந்து மயிலாடுதுறையில வந்து காவிரி ஆறு வறண்டு காணப்படுகிறது. ஒரு சிறிதளவு கூட தண்ணி இல்லை. அதனால பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைஞ்சாங்க. அங்க வந்து புஷ்கர தொட்டின்னு 2017 பிரம்மாண்டமான ராட்சச தொட்டி வந்து தண்ணீர் நிரப்புறதுக்காக கட்டப்பட்டிருக்குது. அதுல தண்ணீரை நிரப்பி இருந்தாலாவது இன்னைக்கு வந்து பக்தர்கள் வந்து புனித நீராடி இருப்பாங்க. அதெல்லாம் இல்லாததுனால வெறும் காவிரி ஆற்றுல தண்ணீர் இல்லாத இடங்கள்ல வந்து தர்ப்பணம் கொடுக்கப்பட்ட பொருட்களை வைத்து வணங்கிட்டு ஏமாற்றத்தோட திரும்பி செல்றாங்க. தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்க குவிந்த வண்ணம் இருக்காங்க. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.